அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப் பெருமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு சார்பாக ஒரு செய்தி வெளியீடு தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஊரடங்கை இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது கோயில்கள் திறப்பது, பஸ்கள்லாம் எல்லாம் நிறைய மாவட்டங்களில் இயக்குவது குறித்து தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதை குறித்த தகவல்களை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. குடும்ப அட்டை சம்மந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 102 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 52 காணொலிகள், உள்ளாட்சி தொடர்பாக 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீடு எண் 325/4/25/6/2021. தமிழ்நாட்டில் ஊரடங்கு சில தளர்வுகளுடன் 5/7/2021 வரை நீட்டிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு. இதில் டீட்டெயிலாக கீழே பார்க்க இருக்கிறோம். இதில் ஃபுல்லாக ஏற்கனவே இருக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வகைகளாக பிரித்திருக்காங்க. வகை 1ல 11 மாவட்டங்கள். எந்த மாவட்டங்கள்லாம்னா கோயம்புத்தூர், நீலகிரி, அந்த வகை கேட்டகரியை நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே தான் அவங்க வந்து ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் அதாவது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. வகை 1ல கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள். வகை 2 23 மாவட்டங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்பூர், வேலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள். நான் வந்து என்னுடைய மாவட்டம் வகை 2ல வருது. இன்னும் 4 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த 3 வகை 3ல குறிப்பிட்டிருக்காங்க. வகை 3ல கோயில் திறப்பது குறித்தும் வகை 2க்கு பஸ்ஸும் இயக்குவது குறித்தும் முக்கிய இதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வகை 1ல் உள்ள மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள இதில் முக்கியமான விஷயமும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இனிமேல் இ-பாஸ் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே பயணிக்கலாம் அந்த இதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது எந்த மாவட்டங்களுக்கு எந்த வகைக்குங்கிறது நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளுக்கு மாலை 7 மணி வரை நேர தளர்வு அளிப்பதுடன் கூடுதலாக பின்வரும் செயல்பாடுகளுக்கும் அனுமதிக்கப்படுகிறது. வகை 1ல உள்ள மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து தேநீர் கடை காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும், பார்சல் சேவை, மின்பொருட்கள், பல்பு கேபிள்கள், சுவிட்சு மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், ஆடோர் கடைகள் காலை 9 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், அதாவது 11 மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த இதில் இந்த தளர்வுகள் வந்து, கல்வி புத்தகங்கள் எழுதுபொருள் கடைகள் காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், காலணிகள் விற்பனை செய்யும் கடைகள் வந்து காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும், பாத்திர கடைகள், பென்சில், அழகு சாதன பொருட்கள், போட்டோ, வீடியோ, கசலவை, தையல் அச்சங்கள், ஜெராக்ஸ் கடைகள் வந்து காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மென்பொருட்கள் விற்பனை மற்றும் பழுதுநீக்கும் கடைகள் வந்து காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், வாகன விநியோகஸ்தர்களது விற்பனை மற்றும் வாகன பழுதுபார்க்கும் மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும், வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும், செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும், கணினி, வன்பொருட்கள், மென்பொருட்கள், மின்னணு சாதனங்களின் உதிரி பாகங்கள் காலை 9 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், சாலையோர உணவு கடைகளில் பார்சல் சேவை மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும், கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும், அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும், இதர அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும், சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும், அனைத்து தனியார் அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும், வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் தானியங்கி பணம் சேவைகள் வந்து 50% இங்கே அனுமதிக்கப்படும், இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் வந்து 50% அனுமதிக்கப்படும், ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து 100%, இதர தொழிற்சாலைகள் 33% செயல்பட அனுமதிக்கப்படும், தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப நுட்ப சேவை நிறுவனங்கள் 20% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும், வீட்டு வசதி வாரியம், வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் இதெல்லாமே 33% பணியாளர்களுடன் அனுமதிக்க செயல்படும், கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் 33% செயல்பட அனுமதிக்கப்படும்,
அனைத்து வகையான கட்டுமான பணிகள் அனுமதிக்கப்படும். அழகு நிலையங்கள், சலூன்கள், குளிர்சாதன வசதி இல்லாமலும் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர் மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும். காலை 6 மணி முதல் மாலை 9 மணி வரை விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் அனுமதிக்கப்படும். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான பணிகள் அனுமதிக்கப்படும். அரசு பூங்காக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள் விளையாட்டுத் திடல்கள் காலை 6 மணி முதல் மாலை 9 மணி வரை நடைப்பயிற்சிக்காக மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். இனிப்பு காரவகை கடைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. இ சேவை மையங்கள் வழக்கம் போல இயங்கும். மின் வணிகம், இ கமர்ஸ், ஆன்லைன் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே பார்சல் மட்டும் காலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும். இதர மின் வணிக இ கமர்ஸ் வந்து காலை 6 மணி முதல் 9 மணி வரை. திரைப்பட தயாரிப்புக்கு பின்னர் உள்ள பணிகள் அனுமதிக்கப்படும். திறந்த வெளியில் திரைப்படம் மற்றும் சின்ன திரைப்பட பிடிப்புகள், கலைஞர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட 100 நபர்கள் மட்டும் கொரோனா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் பங்கேற்கலாம் என்ற நிபந்தனையுடன் அனுமதிக்கப்படும். திரையரங்குகளில் தொடர்புடைய வட்டாட்சியரின் அனுமதி பெற்று வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பராமரிப்பு பணி மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். வகை 2 உள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள, அதாவது வகை 2 23 மாவட்டங்கள், எக்ஸாம்பிள் என்னுடைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு வந்து ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள கடைகள் செயல்பாடுகளுக்கு மாலை 7 மணி வரை நேர தளவு அளிப்பதுடன் கூடுதலாக கீழ்கண்ட செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படுகிறது. பாத்திர கடைகள், பேன்சி, அழகு சாதன பொருட்கள், போட்டோ, வீடியோ, சலவை, தைலட்சங்கள், ஜெராக்ஸ் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும். செல்போன் கடைகள் காலை 9 மணிலிருந்து 7 மணி வரை. இதெல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னங்கிறத கீழே குறிப்பிட விரும்புகிறேன். மாவட்டத்திற்குள் பொது பேருந்து போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். மாவட்டங்களுக்கு இடையே பொது பேருந்து போக்குவரத்து, அதாவது மாவட்டத்துக்குள்ளேயும் சரி மாவட்டம் விட்டு மாவட்டம், 50% இருக்கைகள் மட்டும் பயணிகள் அமர்ந்து அனுமதிக்கப்படும். வகை 3 உள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளுடன் நேர தளவுகளுடன் கூடுதலாக கீழ்கண்டதும் அனுமதிக்கிறாங்க. சென்னை வந்து 100% தனியார் பணியாளர்கள் அனுமதிக்கப்படும். அனைத்து துணிக்கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் அனுமதிக்கப்படும். அனைத்து நகைக்கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஒரே நேரத்தில் 50% பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும், வாடிக்கையாளர்களுடன் அனுமதிக்கப்படும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முக்கியமாக சென்னைக்கு வணிக வளாகங்கள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். எனினும் வணிக வளாகங்களில் உள்ள உணவகங்களில் பார்சல் உணவு மட்டும் அனுமதிக்கப்படும். திரையரங்குகள் மற்றும் விளையாட்டுக் கூடங்களுக்கு அனுமதி இல்லை. முக்கியமான விஷயம், கோயில், மசூதிகள், தேவாலயங்கள், தர்காக்கள் உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்களும் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். அர்ச்சனை, திருவிழாக்கள் மற்றும் குடமுழக்கு நடத்த அனுமதி இல்லை. முக்கியமான விஷயம், காலை 6 மணி முதல் மாலை 9 மணி வரை, இரவு 9 மணி வரை விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வழியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் அனுமதிக்கப்படும். வகை 2 மற்றும் 3 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளுக்கான நேர தளவுகளுடன் கூடுதலாக கீழ்கண்ட செயல்பாடுகளும் அனுமதி அளிக்கப்படுகிறது. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள், அதாவது ஹவுஸ் கீப்பிங், இ பதிவு இல்லாமல் செயல்பட அனுமதிக்கப்படும். இனி திருநெல்வேலி நாங்கள் வந்து பாஸ் தேங்க வேவை இல்லை. எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ் இவங்களுக்கும் சுயத்தொழில் செய்பவர்கள், சேவை கொடுப்பவர் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய இ பதிவு இல்லாமல் அனுமதிக்கப்படுவர். அனைத்து அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் தானியங்கி பணம் வழங்கும் சேவைகள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை இது எல்லாமே 100% பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும். பாஸுக்கு வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க, அதை மட்டும் நான் வச்சுடுங்க. எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கணினி மற்றும் மோட்டார் டெக்னீஷியன், தச்சர், சுயத்தொழில் செய்பவர்கள், சேவை குறிப்பு வீடுகளுக்கு பழுது நீக்கம் செய்ய காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை இப்பதிவு இல்லாமல் அனுமதிக்கப்படுவாங்க. 7 மணிக்கு மேலே வரீங்கன்னா அப்படின்னா பாஸ் தேவை, அதான் வேலைக்கு போய்ட்டு வராங்க சீக்கிரமாக வந்துடுங்க, அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இதர தொழிற்சாலைகள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறை மட்டும் 50%, வீட்டு வசதி அது 50%, உடற்பயிற்சி கூடங்கள், யோகா அது எல்லாமே 50%, அருங்காட்சியகங்கள்
எல்லாமே அனுமதி கொடுத்துட்டாங்க. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுவாக எல்லா மாவட்டத்துக்கும் அனைத்து கடற்கரையிலும் காலை 5 மணி முதல் மாலை 9 மணி வரை மட்டும் நடைபயிற்சி செய்ய அனுமதிக்கப்படும். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 100% பணியாளர்களுடன் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு 100% அப்ரூவ் பண்ணிட்டாங்க. திருமணங்களுக்கான பயண அனுமதி வந்து வகை 2 மற்றும் 3 உள்ள மாவட்டங்களுக்கு திருமணம் சார்ந்த போக்குவரத்துக்கு இ பாஸ் இ பதிவு இல்லாமல் பயணிக்கலாம். இனி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருநெல்வேலி, தென்காசி இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா பாஸ் இல்லாமல் போகலாம். வகை 1 உள்ள மாவட்டங்களுக்கு இடையும் வகை 2, 3 மாவட்டங்களுக்கு இடையும் வகை 1 உள்ள மாவட்டங்களுக்கும் திருமணம் சார்ந்த போக்குவரத்து இ பாஸ் பெற்று அனுமதிக்கப்படும். அதாவது அந்த 11 மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வெளியே வரீங்கன்னா இ பாஸ் தேவை. 23+4 மாவட்டங்களுக்கு இடையே போகிறவங்களுக்கு பாஸ் தேவை இல்லை. திருமண நிகழ்வுகளில் 50 நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்படும். சுற்றுலா தலங்களில் வந்து இ பாஸ் பெற்று அனுமதிக்கப்படும். ஸோ கவர்மெண்ட் கொடுத்துருக்க நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியோடு கொரோனாவை எதிர்ப்போம், விரட்டுவோம், பாதுகாப்பாக இருப்போம். அது வந்த குடும்பத்துக்கு தான் அதனுடைய இழப்பு கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். வருமுன் காப்போம், கவனமாக போங்க, கவனமாக போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. பாதுகாப்புடன் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.